Hello everyone. 1 minute alla vanditom. Actually innu class mudiliyana 4 to 5 batch. Okay, so 4 to 5 batch innu mudiliya. I hope 4 to 5 members are irukkinga, that's why I'm asking. Okay, ovvara vandirukkinga, fine fine. Okay, let them come. Okay, start பண்ணிக்கலாமா? Okay, super. Karthik Shini, good evening. Okay, but add ஆவறீங்க. Maybe actually 4 to 5 என்ன batch போச்சு? யாராவது கமெண்ட் பண்ணுங்க. 4 to 5. ஜியோகிராஃபி முடிஞ்சுதா பேட்ச் கரெக்டாக 5 o'clock? ஓகே சூப்பர், 5 o'clock முடிஞ்சுதா? ஜியோகிராஃபி சோலார் சிஸ்டம். ஓகே சூப்பர், சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா? எஸ் சார், 0 minutes. ஓகே சூப்பர், ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா? ஆக்சுவலாக ஒவ்வொருத்தரும் இப்போ தான் ஆட் ஆகுறீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லை ஸ்டார்ட் பண்ணிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கு. எஸ், எல்லாம் இப்போ தான் ஆட் ஆகுறீங்க. 25 ஓகே, 30 40. ஓகே, 1 minute வெயிட் பண்ணுங்கள், எல்லாம் ஆட் ஆகிட்ருக்காங்க. ஆதிஸ்வரன், யா குட் ஈவினிங். शिल्पा गुड ईवनिंग. इनमोली इमो गुड ईवनिंग. पवित्रा गुड ईवनिंग. गुड ईवनिंग எல்லாருக்கும் गुड ईवनिंग. प्रभावती गुड ईवनिंग. प्रिया गुड ईवनिंग. रेखा रेश्मा गुड ईवनिंग. ஓகே, சும்மா ஜஸ்ட் இன்ட்ரோ தானே, அதுக்கு வந்துட்டு இருக்கோம். நான் சும்மா ஜஸ்ட் இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கேன் ஓகேங்களா? Okay, good. Saundarya, Naki, Akila, good evening. Inform பண்ணிருப்பாங்க. In case உங்களுக்கு ஏதாவது net issues இல்லனா voice ஓ இல்ல picture video வந்து ப்ராப்பரா வரல அப்படினா don't worry ஓகேங்களா? Just refresh பண்ணி போடுங்க. அப்படியும் வரல அப்படினா ஏன் சைடு பிரச்சனை இருந்துச்சுன்னா அது ஒருத்தர் இல்லை எல்லாமே கமெண்ட் போட்டுருவீங்க, அது எனக்கு உடனே தெரிஞ்சிடும். நானும் அதே மாதிரி ரிஃப்ரெஷ் பண்ணியிருக்கிறேன். அப்படி எதுவுமே என்ன டெக்னிக்கல் ஃபால்ட் தான், அது எதுவுமே நம்மளால பண்ண முடியாது. என் சைடாக இருந்தாலும் சரி உங்கள் சைடாக இருந்தாலும் சரி ஓகேவா? ஸோ அதனால சப்போஸ் இன்கேஸ் தெரியல அப்படின்னா டோன்ட் வரி, கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிப்பாங்க. அப்படியும் வரலன்னா அன்னைக்கு கிளாஸ் கொஞ்சம் ஏன்னா என்னென்ன கிளாஸ் விட்டுட்டு அந்த டெக்னிக்கல் ஃபால்ட் என்னால் பார்க்க முடியாது, டீம் தான் பார்ப்பாங்க ஓகேங்களா? டெக்னிக்கல் டீம் தான் பார்ப்பாங்க. அது எப்படி இருந்தாலும் அது மெசேஜ் பண்ணி எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு ஒரு 10 to 15 minutes ஆகிடும் ஓகே? ஆனால் நான் கிளாஸ் டிஸ்டர்ப் ஆகாமல் நான் அப்படியே கண்டினியூ பண்ணுவேன், இன்கேஸ் ஒருத்தருக்கு மட்டும் அந்த இஷ்யூஸ் இருந்தால் ஓகேவா? ஸோ அதை பற்றி ஓகே பண்ண வேண்டாம். அண்ட் வீடியோ யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு முடியுது, ரெக்கார்டிங்காக வந்து உங்களுக்கு நாளைக்கு தான் வரும். யூஸ்வலாக 12 hours நைட்டு 12 o'clock அப்லோட் பண்ணிவிடுவாங்க. பட் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண வேண்டிய வேலை இருக்கிறதால உங்களுக்கு யூஸ்வலாக நாளைக்கு ஒரு 10 to 11 அந்த டைமில் தான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் ஆகும் ஓகே, ரெக்கார்டிங்காக சரிங்களா? அதனால் அதை பற்றி ஓகே பண்ண வேண்டாம் ஓகே. வாய்ஸ் கேட்கல சார்? ஓகே டன். ஒருத்தங்க ஃபர்ஸ்ட் இஷ்யூ கைஸ் பண்ணிட்டாங்க வாய்ஸ் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு, பட் இங்கே கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் அவங்க சைடு தான் பிரச்சனை ஓகே. நேம் வந்து சித்திக். ஓகே சித்திக், ஓகே ஃபைன் குட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சிலபஸை பார்த்துருவோம், பேசிக்ஸ் என்ன எடுத்தோன்னு அப்படியே உள்ளே போட்டு டம்ப் பண்ணல. முதல்ல நம்ம என்ன பண்ண போகும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து நம்ம கெதர் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சிலபஸ் நான் உங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரி, ஓகே, என்னை பற்றி நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணல, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஓகே, என்னோட நேம் சுரேஷ் ஆனந்த், நான் வந்து யூபிஎஸ்சி ஃபேக்கல்ட்டியாக இருந்தேன், அதுக்கப்புறமா டிஎன்பிஎஸ்சியும் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன், ஓகேங்களா? இப்போ டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி எல்லாத்துக்குமே நான் கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டு இருக்கேன், சரிங்களா? ஸோ ஓகே, ஓகே, 4 to 5 years இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்ட்லேயே. இப்போ டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பெக்டில் நம்ம அடாவில் அண்ட் தென் ஆஃப்லைனில் நிறைய இன்ஸ்டியூஷன்ஸும் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸ்டில், ஏன்னா எல்லாமே ஃப்ரீலான்ஸாக தான் கொடுத்துட்ருப்பேன். ஓகே, ஃபைன். So the short and sweet ana sollitam. Hi sir, well, good afternoon. Good afternoon Skring Kumar, good Vinod Selvam, video vagala sir konja refresh panni podunga. Okay, fine. So first of all syllabus history and culture of India idha pathi na first sollidren, already nama youtube la nagaya discuss pannipom, but inga short and sweet ana mudichikadam. So Indus Valley civilization inga da nama aagmikka podum. Guptas appadina inga hyphen potirukku pathingala, idoda meaning vandu in between appadina artham. In between appadina அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இது ஆக்சுவலாக சிலபஸே வந்து நம்மளுக்கு இன்ஸ்ட் டெவலப்மெண்ட் பேசிஸில் தான் கொடுத்துருக்கான், ஓகேங்களா? அதனால பிரச்சனை இல்லை. ஓகே, ஃபைன். ஒன் செகண்ட். ஓகே, நவ் கிளியர். ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பருங்க. நீங்கள் எந்த ஊர் சார்? ஓகே, நான் வந்து குடியாத்தம், வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், சரிங்களா? ஓகே, ஸோ இது சிலபஸ். நிறைய பேருக்கு இது புரியுதில்லை. இன் பிட்வீன் இருக்கக்கூடிய டாபிக்ஸ்னா வேதிக் கல்ச்சர், புத்திசம், ஜெயினிசம், அதுக்கப்புறமா கொஞ்சம் மௌடியாஸ், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வரும் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் உள்ள வரணும்னு அர்த்தம். ஓகே, ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க, ஐவிசி கமா குப்தாஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இது அதுக்கப்புறமா இது ரெண்டே டாபிக் அப்படி படிக்கணும்னு அர்த்தம். பட் இன் பிட்வீன் ஐஃபன் கொடுத்தாங்கன்னா ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க டாபிக் படிக்கணும் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? இது சிலபஸ். உங்களுக்கு நான் ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட்டாக, அதுக்கப்புறமா யூனிட் 9 பயாலஜி, கெமிஸ்ட்ரி, இந்த டாபிக் ஃபுல்லாக நான் எடுப்பேன். இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து இப்போ நான் நோட்ஸ் ப்ரொவைட் இதில் இருக்க பார்த்தீங்களா, பிபிடி. இது முடிஞ்ச உடனே உங்களுக்கு ரெக்கார்டிங் வீடியோ வரும்போது நீங்கள் சைட்டில் வந்து டவுன்லோட் பட்டன் இருக்கும், அது கிளிக் பண்ணிங்கன்னா இது அப்படியே உங்களுக்கு பிடிஎஃபாக கிடச்சிடும். ஓகே, ஸோ அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் என்னோட டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒர்க் பண்ண தேவையில்லை. நீங்கள் சமைச்சு புக்கே உங்கள் கையில் இல்லைனாலும் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம், ஏன்னா சமைச்சு புக்கில் இருக்கிறத நான் கட் பண்ணி இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டுத்துக்கும் வச்சுருப்பேன், ஓகேவா? ஏன்னா ஃபஸ்ட்டு நான் கிளாஸ் எடுக்கும்போது தமிழ்லையும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும், பட் ஸ்டில் வந்து எல்லாருக்குமே அப்படி பியூராக தமிழ்னா தமிழ் தான் வேணும், இங்கிலீஷ் தான் வேணும் அப்படின்னா அங்கே அப்படி யாராலையும் எடுக்க முடியாது. ஏன்னா ஏதாவது ஒரு லாங்குவேஜ் தான் பிடிச்சிக்கிட்டு ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி தான் எடுக்க முடியும், பைலிங்குவலா, சரிங்களா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி இங்கிலீஷு தமிழ் அப்படின்னு தான் கட் பண்ணி வச்சுருப்பேன் டாபிக்ஸ். ஓகே, ஒவ்வொரு ஸ்லைட்லையும் எம்டி ஸ்பேஸ் வச்சுருப்பேன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, சரிங்களா? ஓகே சார். அண்ட் தென் ஓகே சார், டெய்லி கிளாஸ் டைமிங் 5 o'clock என்னோட கிளாஸ். ஓகே, இந்த கிளாஸ் ஷெட்யூல் இருக்கும்ல, டெலகிராம்ல கூகுளில் போயிட்டு நீங்கள் எப்படி பர்ச்சேஸ் பண்ணீங்க உங்கள் பேட்ச், நீங்கள் தமிழ்நாடு மெகா பேக் வாங்கியிருந்தீங்கன்னா நோ இஷ்யூஸ். நீங்கள் இண்டிவிஜுவல் பேட்ச் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 சொல்லிட்டு June 15 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அந்த பேட்ச். அதை கிளிக் பண்ணி எப்படி பை ஆப்ஷன் போவீங்க அதே மாதிரி கிளிக் பண்ணி ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் வந்து ஃபுல் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும், அதில் கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ கலர் லிங்க் இருக்கும், அதை மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேட்சோடைய ஷெடியூல் உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா? அந்த ஷெடியூலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி நிறைய பேருக்கு அது தெரியல, பிகாஸ் தமிழ்நாடு மெகா பேக்குன்னா டேரக்ட் லிங்க்ல உள்ள வந்துருப்பீங்க, ஓகேங்களா? அதனால இதை கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க. குரூப் 4 சார், இது குரூப் 2ங்க. ஓகே, ஃபைன். சில டாபிக்ஸ் மட்டும் தான் காமன், மற்றதெல்லாம் டிஃப்ரெண்ட்டு, ஓகேங்களா? ஸோ இது அடுத்தது, இது யூனிட் 7 அப்படின்னு சொல்லலாம். நம்ம நேஷ்னல் மூமெண்ட்டு, இது மாடர்ன் இந்தியா கம்ப்ளீட்டாக எடுப்போம், இதுவும் நான் தான் எடுக்க போகிறேன், சரிங்களா? கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி தானே, நோ ப்ராப்ளம். இதில் சில ஹிஸ்ட்ரி மட்டும் கொஞ்சம் டிவியேட் ஆகிடும், ஐ மீன் பியூராக தமிழ்நாடு பேஸ் பண்ணி போகும். ஆக்சுவலாக அதை நான் எடுக்க வேண்டியது சப்போஸ் டு பி, பட் நம்ம மேடம் இருக்காங்க யூனிட் 8 எடுக்கிறதுக்காக, அதனால் அவங்க அதை ஹேண்டில் பண்ணிப்பாங்க, சரிங்களா? இது வரைக்கும் நான் எடுப்பேன். ஓகே, டன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஓகே, அதுக்கு முன்னாடி சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிலபஸ்ஸு எல்லாம் கையில் எடுக்கட்டும் இப்போன்ட்ல, ஜென்ரலாக அதுக்குமா புக்ஸு, நோட்ஸு, மெட்டீரியல்ஸ், அது உங்களோட இஷ்டம். புக்ஸு சமைச்சு எடுத்தாலும் சரி, நோட்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை மெட்டீரியல்ஸ் எது கிடைச்சாலும் சரி, இல்லை நான் கொடுக்குறது நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி. ஓகே, மூணாவது விஷயம் ஆனுவல் பிளான் கீ ஆன்சர், இது எல்லாமே வாட்ச் பண்ணியிருப்பீங்க. நான் என்னோட வீடியோஸில் கூகுளில் போயிட்டு ஆனுவல் பிளான் கீ ஆன்சர்னு சொல்லிட்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. லாஸ்ட் டெஸ்ட் பிராக்டிஸ் அனலைசிஸ் அது நம்ம இப்போ ஜாயின் பண்ணிட்டீங்களா உள்ளோ அதை சேர்த்து நான் கொடுத்துருவேன், அதனால அதை ஓகே பண்ண தேவையில்லை. இது மூணு. அண்ட் தென் ஒன் திங், இப்போ நான் எடுத்திருக்க டாபிக்ஸ் வரைக்கும் ஆல்ரெடி என்னுடைய பிளேலிஸ்ட்ல ஓகேவா வீடியோஸ் எல்லாமே இருக்கு. இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இன்னைக்கும் நாளைக்கும் எடுப்போம், 2 நாள் ஆகும் முடிக்கிறதுக்கு. ஒன்ஸ் அது முடிச்ச உடனே யூடியூப்ல போங்க, என்னோட பிளேலிஸ்ட்ல போயிட்டு அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் டாபிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு வீடியோக்கு ஒரு 75 கொஷின்ஸ் வச்சுக்கலாம். ஸோ 25 to 30 இருக்கும். அப்போ 2 வீடியோஸ் அப்படின்னா உங்களுக்கு 50 to 60 கொஷின்ஸ் இருக்கும். ஓகே, அந்த 50 to 60 கொஷின்ஸ் நல்லா கோத்ரோ பண்ணுங்க, படிச்சுட்டு டெஸ்ட் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா நீங்க கூடவே படிச்சு டெஸ்ட் பண்ணிட்டு ரெடியான வீடியோஸ் வச்சிருக்கேன். எல்லாமே புக்ல இருந்து லைன் பை லைன் கட் பண்ணி எடுத்துப்பேன். ஒரு 5 to 6 கொஷின்ஸ் மட்டும் வெளியே இருந்து எடுத்துப்பேன். ஓகே, அதனால உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு டெடிக்கேட்டடா பண்ணீங்கன்னா ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன் என்னன்னா, வீடியோஸ் உங்களுக்கு ரெக்கார்டிங் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேர்லெஸ்ஸாவோ இல்லைன்னா கொஞ்சம் ரிலாக்ஸா ஓகே நாளைக்கு பார்த்துக்கலாம், லைவ் எதுக்கு போலனாலும் நாளைக்கு வீடியோ வாகதானே போகுது நம்மளுக்கு அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு வைக்காதீங்க. ஏன்னா ஒரு நாள் நீங்க அந்த மாதிரி டிலே பண்ணீங்கன்னா ஏதாவது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் திங்னா ஃபைன் ஓகே, பட் ஒரு லேசினஸா நீங்க வந்து 1 day 2 day 3 dayன்னு சொல்லிட்டு அப்படி நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஓவர் த பீரியட் வீடியோஸே உங்களுக்கு பல்கா சேர்ந்துடும். அப்பமா அதை நீங்க ஃபர்ஸ்ட் கவர் பண்ணணும், கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுக்கணும், படிக்கணும் அப்படின்னு வாங்கும்போது திரும்பவும் ஆரம்பிச்ச இடத்துலயே வந்து நிற்பீங்க. ஏன்னா நீங்க ஜாயின் பண்ணதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் 1 முக்கியமான விஷயம் அந்த டைமிங்கை இங்க யூட்டிலைஸ் பண்ணி படிக்கணும், அதுக்கு தான் நீங்க ஜாயின் பண்ணிருக்கிறது ஓகேவா. அண்ட் பிளஸ் கான்செப்டை கிளாரிட்டி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஓகேவா. பட் நீங்க திரும்பியும் டைமை யூஸ் பண்ணாம உங்க கேர்லெஸ்ஸா நீங்க அப்படியே ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கஷ்டம், வீடியோஸ் அப்படியே ஏறிட்டே போகும். ஆனால் அதை நீங்கள் படிக்கிறதுக்கு ஓப்பன் பண்ணி படித்து நோட்ஸ் எடுத்துக்கு டைம் பத்தாது, அதுக்குள்ளே நம்ம டெஸ்ட் ப்ராக்டிஸ் அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருப்போம். ஸோ கண்டிப்பாக கொலாப்ஸ் ஆகும். ஓகே, ஸோ ரெகுலராக இருக்க பாருங்க முடிஞ்ச அளவுக்கு. ஓகேங்களா, ஃபைன், நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரி, நான் வீடியோ ஆஃப் பண்ணிக்கிறேன் ஏன்னா பிகாஸ் ஃபுல் லைட்டிங் செட்டிங்ஸ் இருக்குது, எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள். ஜஸ்ட் பார்க்கணும் பேசணுன்றதுக்காக தான் வீடியோ ஷோ பண்ண. ஓகே, 1 second. Okay, let's start. Okay. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஓகே, சோ இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் நம்ம பேசிடுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டோரி பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த டாபிக்ஸ்ல நம்மளுக்கு 2 மார்க்ஸ், 2ல இருந்து 3 மார்க் கிடைக்கும். ஓகே, 2 to 3 மார்க்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஒண்ணு, ரெண்டாவது எந்தெந்த புக்ல இருக்குதுன்னா 6th book 9th book 11th volume 1. ஓகே, எல்லாமே நியூ புக், நீங்க ஓல்டு புக் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா அப்பவே கமெண்ட்ல போடுங்க, நோ இஷ்யூஸ். ஓகேங்களா, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் ரொம்ப நேரம் ஆகுது, நிறைய பேருக்கு அதாவது ரொம்ப டவுட்ஸ் வந்து வந்துட்டே இருக்கு அப்படின்னா நான் டெலகிராம்ல கூட செப்பரேட்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், அதை பத்தி ஒரி பண்ண வேண்டாம். இந்த எண்டு டே நீங்க முடிவு வைக்கும் உங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருந்தாலும் சரி, என்ன கான்செப்ட் புரியல எதுவா இருந்தாலும் சரி என்கிட்ட நீங்க தாராளமா கேட்கலாம். ஓகே, இங்கே கிளாஸ்லயே அதிகமாக என்னால் கவர் பண்ண முடியாது எல்லா டவுட்ஸும், ஏன்னா 1 hourல சல்லுன்னு முடிஞ்சிடும். அது உங்களுக்கு போக போக தெரியும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லிட்டு. ஐ மீன் டைமிங், கிளாஸ் இல்லை டைமிங் ஃபாஸ்ட்டாக போகுதுன்ட்டு. ஆனால் நம்ம இதுலையும் பேசலாம். டெலகிராம் குரூப் நேம்ஸ், டெலகிராம் குரூப் எண்டில் சொல்கிறேங்க நான். ஓகேங்களா, எல்லாம் யூடியூப்ல பாருங்க, ஏன்னா எனக்கு ஞாபகம் இல்லை, 4-5 டெலகிராம் குரூப் வச்சுட்டு இருக்கேன் அதனால ஞாபகம் இல்லை. ஓகே, நான் சொல்கிறேன், ஐ திங்க் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ASA_group4 இது ஒன்று. ஓகே, இதை ஜென்ரல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பெய்ட் பேட்சுக்கு நான் கிரியேட் பண்ணிட்டு நாளைக்கு கொடுக்குறேன். ஓகே, பெய்ட் பேட்சுக்கு ஒரு செப்பரேட் டெலகிராம் கொடுக்குறேன், ஏன்னா அதில் தான் நம்மளோட மெட்டீரியல்ஸ் நோட்ஸ் எல்லாத்தையும் நான் ப்ரொவைட் பண்ணுவேன். சரிங்களா, ஓகே, எல்லாமே நியூ புக்கு எழுதிட்டேன், எல்லாமே நியூ புக்கு. ஓல்டு புக் பார்க்கணும்னு பெருசாக அவசியம் இல்லை, ஏன்னா வந்து உங்களுக்கு எல்லாமே இதில் நானே கவர் பண்ணிடுவேன். ஒன்று, சமைச்ச புக்ஸ் இல்லைனாலும் ஒகே பண்ணாதீங்க, நான் கொடுக்க இந்த பிடிஎஃப் வச்சுக்கோங்க, ஏன்னா சமைச்ச புக்கில் தான் கட் பண்ணி வச்சுருப்பேன். ஓகே, ஸோ ஃபைன். ஸோ நம்ம கான்செப்டை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இன்னைக்கு டாபிக்ல நம்ம என்ன பார்க்க போவோம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம்னா என்ன சார் அப்படின்றத தான் முதல்ல பார்க்க போகும். அதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கா பார்க்கணும்னா, இது சிலபஸ்ல இல்லை பட் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் எடுக்கிறேன். ஸ்டோன் ஏஜஸ் காலத்துல இருந்து வரலாம். ஸ்டோன் ஏஜஸ், அதுல பாலியோலித் எது வேணா ஜஸ்ட் லிசன் பண்ணிக்கோங்க, ஏன்னா சிலபஸ்ல இல்லது. பாலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக். தமிழ்ல கற்காலம், பழைய கற்காலம், ஓகேங்களா, இடை கற்காலம், புதிய கற்காலம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இது வந்து ஒரு 3 லட்சம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது, ஏன்னா நம்மளோட டேட் வந்து ரிவர்ஸ்ல வரும். ஓகேங்களா, 3 லட்சம் அப்படி வருது. இதுக்கு இது வந்து கற்காலங்கள். ஏன் அந்த கற்காலங்கள்னா அவங்க பயன்படுத்தின பொருட்கள் எல்லாமே கல்லால செய்யப்பட்டது. ஓகே, அடுத்ததுதான் நம்ம சொல்லக்கூடிய சால்கோலித்திக். சால்கோலித்திக் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல இந்த லித்திக் இந்த பேலியோ எல்லாத்துலயும் லித்திக் வருது இல்ல அப்படின்னா கிரீக்ல அது ஸ்டோன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்கு தான் இதை சால்கோலித்திக் சொல்லலாம். அல்லது மெட்டல் ஏஜ், உலோக காலம் அப்படின்னு சொல்லலாம். இதை உலோக காலம் அப்படின்னு சொல்லலாம். சரி, அல்லது அது என்ன உலோகம், உலோகம்னு சொன்னா அப்ப என்ன உலோகம்னு சொல்லல, அப்ப அது காப்பர் உலோகம், காப்பர் மெட்டல். ஓகே, செப்பு, செம்பு அல்லது செப்பு, வாட்டவர், செம்பு காலம் அப்படின்னு இது சொல்லுவோம். சால்கோ லித்திக் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அடுத்த காலம் தான் நாம படிக்கக்கூடிய இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரீகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, சிந்து சமவெளி நாகரீகம் இது வந்து ஒரு 3300 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, எப்படி 3300 இருந்து ஸ்டார்ட் ஆகி 1900 BCE இந்த காலம், இது சிந்து சமவெளி நாகரீகத்தோட காலம். அப்ப நம்மளுக்கு இந்த காலம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சால்கோலித்திக்னு ஒரு ஏஜ், ஒரு காலம் இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கற்காலங்கள் சொல்லிட்டு அந்த கற்காலங்களையே 3 வகையா பிரிச்சிருக்காங்க. ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஜென்ரல் ஹிஸ்டரியில இது நம்மளுக்கு கிடையாதுப்பா, இது கிடையாது ஜென்ரல் ஹிஸ்டரியில. ஆனா யூனிட் 8ல ஓகேங்களா, தமிழ்நாடு ஸ்டார்ட் ஆகுது பாத்தீங்கன்னா யூனிட் 8, அதுல வந்து இதே ஸ்டோனேஜஸ், ஆனா இந்த ஸ்டோனேஜ் இல்லாம தமிழ்நாட்டு ஸ்டோனேஜ்ன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வரும். இதே மாதிரி தான், ஆனா இங்க இருக்கிற பாயிண்ட்ஸ் இல்லாம காமன் பாயிண்ட்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கும். அங்கிருந்து நீங்க படிக்கணும் யூனிட் 8க்கு. பட் ஜென்ரல் ஹிஸ்டரிக்கு இது சிலபஸ்ல இல்ல, இது எதுலையுமே சிலபஸ் இல்லை, யூனிட் 8க்குள்ள இது இருக்கும் இல்லை, அதனால பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ சிந்து சமவெளி நாகரிகம் இதை என்னன்னு சார் சொல்லலாம்னா பிரான்ஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரான்ஸ் ஏஜ், ஓகே, வெண்கல காலம். சரிங்களா? சார் காவேரி வேலி சிவிலைசேஷன் இதுக்கு முன்னாடி வந்ததா சார்? காவேரி வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு இல்லை, ஆக்சுவலி அது வந்து பெருசா டிஸ்கவர் பண்ணப்படலை, ஸ்டில் அது வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் நம்மளுடைய மெகாலித்திக் ஏஜ் அப்படின்னுவாங்க, தமிழ்நாட்டில் பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்லப்படும். அந்த பெருங்கற்காலமும் சிந்து சமவெளி காலமும் பார்த்தீங்கன்னா போட்டி போட்டுக்கிட்டு முன்னாடி பின்னாடி போயிட்டே இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் ஒன்று திடீர்னு ஒன்று அகழ்வாய்வில் கண்டுபிடிப்பான், ஆனால் அது காலம் இந்த ரேஞ்சுக்கு வரும். இதில் திடீர்னு ஒன்று கண்டுபிடிப்பான், இது இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகும், இது இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகும். இப்படிதான் ரெண்டும் வந்து ஒரு 100-200 வருஷம் கேப்லேயே போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? அதனால இது முன்னாடியா அப்படின்னு யாருக்கும் தெரியல. இல்ல இங்க இருக்கிற பீப்புள் தான் இங்க வந்து செட்டில் ஆனாங்களா அதுவும் தெரியல, இல்ல இங்க இருக்கிற பீப்புள் தான் இங்க போய் செட்டில் ஆனாங்களா அதுவும் தெரியல, இல்ல 2 பேருமே டிஃப்ரெண்டா அப்படின்னு ரிசர்ச் போயிடுது. ஆனா 2 பேருக்குள்ள நிறைய ஒற்றுமை இருக்குது, டிஃப்ரெண்ட் கிடையாது. இது நம்ம வகை கிளாஸ்ல அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். நிறைய இன்ஃபர்மேஷன் பார்க்க வேண்டியது, இன்னும் வேதிக் ரிலிஜியன்ஸ் எல்லாம் படிக்கும்போது நிறைய கான்ட்ரவர்சி வரும், நம்ம அப்ப அதை பத்தி பேசலாம். ஃபைன், இப்போ சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு நம்ம இதை பத்தி பேசியாச்சு. இப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு இந்த காலம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டெஃபினேஷன் உங்களுக்கு கொடுத்துறேன், எல்லாருக்குமே தெரியும். காலம் அப்படின்னும் போது இங்க 3 லட்சத்துல ஆரம்பிச்சு அப்படியே இங்க 0க்கு வந்துடுங்க, இங்க 1ல இருந்து ஆரம்பிச்சு இப்போ 2021 அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்ப இந்த பக்கம் வரும்போது நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, இந்த பக்கம் வரும்போது நம்பர்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு வரும். 3 லட்சத்துல இருந்து 0க்கு ரிவர்ஸ்ல வருவோம். ஓகேவா? அதை புரிஞ்சுக்கோங்க. முதல் கட்டமா இதை BC AD அப்படின்னு தான் அழைச்சாங்க. ஓகே, அதாவது பிஃபோர் கிறிஸ்ட் அண்ட் ஆண்டோனோவோ டோனவி அப்படின்னு சொல்லி ஒருத்தருப்பாங்க, அவரோட டெத் பத்தி பேசுவாங்க. கிறிஸ்டுக்கு முன்னாடி பின்னாடி அப்படின்னு ஷார்ட் எடுத்துங்க, அதை பத்தி அவ்வளவு ஆராய்ச்சி பண்ண தேவையில்ல. ஓகேவா? பிஃபோர் கிறிஸ்ட், கிறிஸ்து பிறப்புக்கு முன் இறந்ததுக்கு பின் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆனா இதுல நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்கு, ஏன்னா நிறைய ரிலீஜியஸ் படி பாத்தீங்கன்னா எங்க கடவுள் அதை விட முன்னாடி, எங்க கடவுள் இதை விட முன்னாடின்னு சொல்லி பேசவே நிறைய கான்ட்ரவர்சி வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஓல்டு புக்ல இந்த மாதிரி தான் கொடுத்துப்பாங்க. இதை கண்டிச்சு விட்டுட்டு அதுக்கு பதில் என்ன பண்ணிட்டாங்க, BCE. ஓகே, இது CE அப்படின்னா பிஃபோர், நான் இங்க எழுதி போடுறேன், பிஃபோர் காமன் எரா, முந்தைய பொதுவான சகாப்தம். அடுத்தது CE. அப்ப CE என்ன சிம்பிள், அதுதான் காமன் எரா, பொதுவான சகாப்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்டோரியன்ஸா ஒரு டேட்டை வந்து அனலைஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம பெரும்பாலும் நியூ புக்ஸ்ல யூஸ் பண்றது எல்லாமே இந்த டேட் தான். அதுக்காக இது 2 ஒன்று தான், இது 2 ஒன்று தான், இதை யூஸ் பண்ணலாம், தப்பில்லை. ஓகேவா. பட் புது புக்ல இதுக்கு பதில் இதை யூஸ் பண்ணிப்பாங்க, அதை தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஓகேவா, சோ ஃபைன். அப்ப இதர காலம் 3300 இருந்து 1900 BCE. ஓகே, ஏன்னா இது வரைக்குமே எல்லாமே BCE, இதுக்கு மேல வந்தாதான் CE கணக்கு வரும். ஓகேவா, இந்த டெஃபினிஷன் தெரிஞ்சா போதும். ஓகே, சோ அடுத்தது சிந்து சமவெளி நாகரிகம். சில பேர் வந்து ஹரப்பன் நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், இன்னொன்று ஹரப்பன் சிவிலைசேஷன். ஓகேவா, எது சார் ட்ரூ? இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், ஹரப்பன் சிவிலைசேஷன் ரெண்டும் ஒன்னா இல்லை ரெண்டு வெவ்வேறையா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரும். ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கிங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷனாக இருக்கட்டும், ஹரப்பாவாக இருக்கட்டும், ரெண்டுமே ஒன்று தான், டிஃப்ரெண்ட் எல்லாம் இல்லை. ஓகே, ரெண்டுத்துக்கும் உண்டான மீனிங் என்னன்னா பொதுவாக நம்ம எடுத்துப்போம். ஒரு நாகரிகம் அப்படின்னா அது எங்க வந்து வளரும் அப்படின்னா ஒரு நதியை தொட்டு தான் ஒரு நாகரிகம், ஒரு சிவிலைசேஷன் வந்து உருவாகும். இப்ப எக்ஸாம்பிள் சைனீஸ் சிவிலைசேஷன் யாங்ஸி அப்படின்ற ஒரு நதிக்காக பக்கத்துல. மெசபடோமியன் சிவிலைசேஷன், அப்போ மெசபடோமியா நதி அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு. ஈஜிப்து சிவிலைசேஷன் நைல் நதி. ஓகேங்களா, அப்போ இது மாதிரி நிறைய இருக்குது. அப்ப எல்லா சிவிலைசேஷன் எதனை தொட்டு தான் வளர்ந்து இருக்குது, ஒரு நதிக்கரையை தொட்டு தான் வளர்ந்து இருக்குது. அப்ப அந்த நதிக்கரை நம்ம பக்கம் எதுனா இண்டஸ் நதி, தமிழ்ல அது சிந்து, இங்கிலீஷ்ல இண்டஸ். ஓகேங்களா, அப்போ சிந்து நதியை தொட்டு தான் வளர்ந்ததால அது சிந்து சமவெளி, இண்டஸ் வேலி அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அப்ப ஹரப்பன்னா என்ன சார் அப்படின்னா அந்த சிந்து நதிக்கரை பக்கத்துல எந்த இடத்துல முதல்ல அகழ்வாய்வு தோண்டி எடுக்கப்பட்டு பெரும் பகுதி கிடைச்சது அப்படின்னா அது ஹரப்பா அப்படின்ற இடத்துல. அப்ப ஹரப்பான்ற இடத்துல ஏதோ வந்து ஒரு பழமை வாய்ந்த ஒரு நாகரிகம் வந்து புதைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோம். அப்போ அதனால வந்து என்ன சொல்றாங்க, ஒரு சைட், ஒரு தளத்தை கண்டுபிடிச்சு சொல்றதால. ஓகேங்களா, புதையுண்ட நகரம். ஓகே, சூப்பர். ஓகேங்களா பிரபாவதி, ஓகேங்க. அந்த மாதிரி வந்து என்ன சொல்லலாம், கிடைச்சதால அது என்ன சொல்றாங்க, ஒரு தளத்தை பேஸ் பண்ணி சொல்றதால அது வந்து ஹரப்பன், ஹரப்பால தானே கிடைச்சது, ஸோ ஹரப்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இது ஒரு பகுதியிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட தொல்லியல் அகழ்வாய்வு. ஓகேங்களா, அந்த தொல்லியல் பொருட்கள் அதனால சொல்லப்பட்டது ஹரப்பன் சிவிலைசேஷன். ஆனா பொதுவா ஹிஸ்டாரியன்ஸ் என்ன சொல்லுவாங்க, எப்பேற்பட்ட சிவிலைசேஷனா இருந்தாலும் நதியை தொட்டு தான் வளர முடியும், நதி இருந்தா தான் வளர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அதை இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்லப்பட்டுச்சு. இதாக ரெண்டுத்துக்கும் உள்ள பேசிக் டிஃபரன்ஸ். ஓகேவா, ஃபைன். இப்ப அடுத்து இதுதான் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு நம்ம சொல்வோம். நிறைய உள்ள டாபிக்ஸ் இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்ஸ் இருக்கு, அது எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் இன்னொன்று, எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கு கொஷின் ஆஸ்பெக்ட் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணிக்கிட்டே வருவேன். இந்த இடத்த படிச்சுக்கணும், இந்த இடத்த இம்பார்ட்டண்டா நோட் பண்ணிக்கங்கன்னு சொல்லிக்கிட்டே வருவேன். அது எல்லாத்தையும் ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணிக்கங்க, போதுமானது. ஓகேவா, ஏன்னா நீங்க எந்த எக்ஸாம் எடுத்து பார்த்தாலும் நான் கொடுக்க பாயிண்ட்ஸ்ல தான் கொஷின்ஸ் இருக்கும். ஏன்னா இதை ப்ரீவியஸ் எல்லாத்தையும் நான் அனலைஸ் பண்ணிட்டு தான் கொஷினுக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணிப்பேன் எல்லாத்தையுமே. ஓகேங்களா, ஃபைன். இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்னா என்ன, அதோட மீனிங் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு, இது எப்படி வந்தது அப்படின்றத பார்த்தாச்சு. இப்போ இந்த டாபிக்ல நம்ம என்ன படிக்க போவோம் சார் அப்படின்னா ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்த நம்ம பேசுவோம். என்ன பேசலாம், இப்போ முன்னாடி காலத்துல ஒரு 1000 2000 3000 வருடத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க அப்படின்றத நம்ம வந்து எப்படி கண்டுபிடிப்போம், எப்படி தெரிஞ்சுப்போம் அப்படின்னா கிடைக்கிற சில பொருட்களை வச்சுதான் நம்ம தெரிஞ்சுப்போம். இப்ப ஏதோ ஒண்ணு நம்ம தொலைச்சிருப்போம், மண்ணுல வீட்டாண்டே எங்கேயா மண்ணுல உளுந்துருக்கும், ஏதோ தோட்டம் போது கிடைச்சதுன்னா ஐயோ சின்ன வயசுல நான் போச்சு வச்சது இப்ப கிடைச்சது பாக அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பொருட்களை வச்சு ஒண்ணுத்தை டிஃபைன் பண்ணிடலாம். எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா இப்ப எப்படி யோசிச்சுக்கோங்க. இப்ப எக்ஸாம்பிள் ஒரு மண்பாண்டம் கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஒரு மண்பாண்டம் பூமியில கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா அகழ்வாய்வு ஆர்கியாலஜிக்கல் ஜோன், ஓகே, ஒரு மண்பாண்டம் கிடைக்கலாம்னு வச்சுக்கோங்க, பூமியில இருந்து கிடைச்சிருக்கு. இப்போ இந்த மண்பாண்டத்தை நீங்க எடுத்துக்க, வெளியே கிடைக்குது பாக்குறீங்க. இதை பார்த்து ஒருத்தர் கூப்பிட்டு உனக்கு இந்த மண்பாண்டம் இங்க கிடைச்சிருக்குப்பா, இதை நான் அகழ்வாய்வு பண்ணதுல ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நான் சொல்றேன். ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ்ல இது கண்டுபிடிச்சதுல நான் கார்பன் டேட்டிங் சொல்லுவாங்க, C14, இதெல்லாம் போக போக படிக்கலாம், இப்போ ரொம்ப போட்டு டம்ப் பண்ணிக்க வேண்டாம். C14 கார்பன் கதிரியக்கம் அப்படின்னு, ஓகேவா, ஐசோடோப்பு, அது மூலியமா இதோடைய காலங்களை கணிக்கலாம். நான் சொல்றேன் 4000 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டான். ஓகே, இப்போ இந்த மண்பாண்டத்தை வச்சு மனசுல தோன்றதானா சொல்லுங்கப்பா, அவங்க எப்படி இருந்துப்பான்னு சொல்லுங்கப்பா அப்படின்னா ஒருத்தர் என்ன சொல்றான், இந்த மண்பாண்டம் பார்க்கலாம் சார், இது வந்து ஏதோ வெறும் மண்ணாலதான் சார் செஞ்சிருக்காங்க அப்படின்றான். தொட்டு பார்த்துட்டு ஓகே மண்ணால செஞ்சிருக்கான். இன்னொருத்தர் இல்லை சார், இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குது, ஒரு ஓடு மாதிரி இருக்குது, அப்போ வந்து மண்ணு தான், பட் ஆனால் அதை சுற்றுப்பாங்க நெருப்புல ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காக அப்படின்னா. ஓகே அப்போ சுட்டு மண்ணை பிடிச்சி அதை நெருப்புல சுட்டு ஸ்ட்ராங் பண்றாங்க. அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஓகே அதுக்கப்புறம் சேர்ந்து மண்பாண்டத்தில் ஏதோ ஒரு டிசைன் மாதிரி போட்டிருக்கு சார் அப்படின்னா ஓகே ஃபைன், அப்போ அவன் டிசைன் போடுற வழக்கம் இருக்கு போல. ஓகே அடுத்தது சார் இந்த மண்பாண்டத்துல வந்து எதுக்கு இப்போ மண்பாண்டம் எதுக்கு யூஸ் பண்ணிப்பான்? அப்போ வந்து சாப்பிட்றதுக்கு ஃபுட்டை போட்டு வைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு சார். ஓகே அப்போ உள்ள வந்து கிடைக்கிற அந்த எச்சம் அப்படின்னு நம்ம அந்த ரிமைன்ஸ் ஆர்கியாலஜிக்கல் ரிமைன்ஸ் அல்லது வந்து என்ன சொல்லலாம் பூமியில புதஞ்சது எல்லாமே வந்து படிமங்களா படிமங்கள ஃபோசில்ஸா எடுப்போம்ல படிமங்களா அந்த மாதிரி கிடைக்கிற உணவு அதோடைய டேட்டிங் படி எடுக்கிறோன்னு வச்சுக்கலாம். அப்போ உள்ள சில உணவுகள் எல்லாம் இருந்ததுக்கான அச்சு கிடைக்குது நம்மளுக்கு. அப்ப என்ன சொல்றோம் சார் ஃபுட் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்கான் சார். இப்போ இந்த ஃபுட்டுல இருந்து வெஜ்ஜா நான்வெஜ்ஜா ஓகே தட் மீன்ஸ் நான்வெஜ் ஏதாவது பயன்படுத்தியிருக்கானா அதாவது வேட்டையாடி உள்ள வச்சிருக்கானா? ஓகே அப்போ வெஜ் இருந்துச்சுன்னா அப்போ அடுத்து விவசாயம் பண்ணியிருப்பானோ அப்படின்ற கேள்வி வருது. விவசாயம் பண்ணானா அந்த விவசாயம் பண்ணது போக ட்ரேடு பண்ணியிருப்பானா அப்படின்றது யோசிக்க ஆரம்பிப்போம். நான்வெஜ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களா ஏதோ தசை இருந்ததுக்கான ஒரு அப்படியே ரத்தம் பிளட் இதெல்லாம் இருந்ததுக்கான ஒரு எவிடன்ஸ் அதெல்லாம் இன்னும் இருக்குமானா அதெல்லாம் டிஸ்கவர் பண்ணலாம். சில கெமிக்கல்ஸ் இருக்கு ஓகேங்களா அதெல்லாம் வந்து டிப் பண்ணி அதை நம்ம ஒரு இடத்துல பிளட்டுக்கு இடத்துல பண்ணால் அது வந்து கலர் ஆகும். ஓகே இது நிறைய டெக்னாலஜி இருக்கு நம்மளுக்கு தெரியாதது. ஓகே ஆனால் நிறைய டெக்னாலஜி இருக்குது. அந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். ஓகே நான்வெஜ் உள்ள சேமிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். நான்வெஜ் உள்ள சேமிச்சு வச்சிருக்காங்கன்னா எந்த மாதிரி அனிமல்ஸை வந்து அவன் யூஸ் பண்ணியிருப்பான்? ஓகே அடுத்தது அந்த அனிமல்ஸை வேட்டையாடியப்பான் அப்போ ஹண்டிங் தெரிஞ்சிருக்கா அவனுக்கு? அடுத்த கொஸ்டின் ஹண்டிங் தெரிஞ்சிருக்குன்னா அந்த ஹண்டிங் ஸ்டோன்ல செஞ்சுருப்பானா இல்லை உட்ல செஞ்சுருப்பானா இல்லை மெட்டல்ல செஞ்சுருப்பானா? மெட்டல்ல செஞ்சுருப்பானா இல்லை உட்ல செஞ்சுருப்பானா? அப்போ அதுக்கான ஒரு ஒரு மேனுஃபேக்சரிங் மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி இருக்குதா? அப்போ சிம்பிள் தான் ஒரு பானை. ஆனால் அந்த பானையை வச்சு நம்ம மைண்ட் எவ்வளோலாம் யோசிக்கிறோம். இப்படி எல்லாத்தையுமே யோசிச்சு இண்டஸ் வேலி பீப்புள் அவங்களோட சொசைட்டி இந்த மாதிரி சமூகம் இந்த மாதிரி அவங்களோட எஜுகேஷன் இந்த மாதிரி அவங்களுடைய ஆக்குபேஷன் இந்த மாதிரி தொழில் இந்த மாதிரி அதுக்கப்புறமா அவங்களுடைய ஏதாவது என்ன சொல்றது ட்ரேடு இந்த மாதிரி அவங்களுடைய டெக்னாலஜி இந்த மாதிரி இப்படி கிடைச்ச பொருட்களை வச்சு இந்த மாதிரி ஒரு ஹெட்டிங்ல போட்டு என்ன பண்ணிட்டாங்க நம்மளுக்கு சிலபஸா கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதான் விஷயம் ஓகேங்களா. ஸோ இப்படி கிடைக்கப்பட்ட பொருட்களை வச்சு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க சிலபஸை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே ஸோ தாமோதரன் சார் நான் இப்போதான் சார் லைவ் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேன். வேர் கேன் ஐ சி த ரெக்கார்டட் கிளாஸ்? நாளைக்கு கிடைக்குங்க டோன்ட் வரி ஓகேங்களா. அது ரீலோட் ஆகி வரும் வெயிட் பண்ணுங்க. மற்ற கிளாஸ் வந்து அவங்களுக்கு வரும் ஓகேங்களா முன்னாடி முடிச்சது. ஓகே ஃபைன் டோன்ட் வரி ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும் சார். அப்போ வந்து நீங்க சொல்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பூமியிலேருந்து கிடைச்சிருக்கு போல. அந்த கிடைச்சிக்கிறத வச்சு இவங்க என்ன பண்ணிருக்காங்க இவங்க லைஃப் ஸ்டைல் இப்படி இருந்துக்கும்னு சொல்லிட்டு கணிச்சிருக்காங்க வித் எக்ஸ்பிரிம் அதாவது ஒரு சயின்டிஃபிக்கா கணிச்சிருக்காங்க சார் அப்படின்னு நம்மளால புரிஞ்சிக்க முடியுதுல்ல. இப்போ நான் இந்த சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் வச்சு உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுல்ல. ஆமா சார் இப்போ சப்போஸ் ஒரு மார்க்கர் மாதிரி ஒன்று கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மார்க்கர் வச்சு நம்ம என்ன சொல்லலாம் பாப்பா இது வந்து 4000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு மார்க்காம்பா இல்லை ஒரு பெண்ணுப்பா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவன் படிச்சிருக்கானா? அப்போ படிச்சிருக்கானா எந்த மாதிரி ஸ்டடிஸ் எல்லாம் படிச்சிருப்பான்? அப்போ ஸ்கூல் இருந்துச்சா? ஓகே அப்போ நல்லா அறிஞர்களாக இருந்தானா அவனோட சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸ் என்னென்னலாம் இருந்திருக்கும்? அப்போ அது ரிலவெண்ட் அப்படி நம்ம யோசிக்க 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 அந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம கேத பண்ண நியூஸ் எல்லாமே கிடைக்கும். அப்படி கிடைச்சதை வச்சு சிந்து சமவெளி நாகரிக மக்கள் இப்படிதான் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். இன்னும் நிறைய பொருட்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்குது. அதை வச்சு நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். அவங்க லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஓகேங்களா. மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ஆர் அசம்ஷன் சார். நோ அசம்ஷன் அப்படின்றது எதுக்குன்னா இப்படி இருக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு வே. ஏன்னா இப்போ திங்ஸை வச்சுக்கிட்டு நம்மளால யோசிக்க தெரியாது. எப்படி யோசிக்கணும்னு தெரியாது. எப்படி வேணா யோசிக்கலாம். இப்போ நம்ம எப்படி வேணா யோசிச்சாதான் கிடைக்கிற பொருளோட நம்ம என்ன பண்ண முடியும் கோகுலேட் பண்ண முடியும். இப்போ விஷயத்தை கொடுத்துட்டு ஒண்ணுமே தேங்கினா அப்படியே நிக்க வேண்டியதுதான். பட் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் தப்போ சரியா யோசிச்சு அந்த ஆஸ்பெக்ட்ல தேடும் போது நம்மளுக்கான ரிசல்ட்டே கிடைக்கும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து அசம்ஷன். பட் இந்த அசம்ஷனுக்கு தேட தேட ஹண்டிங்க்கு எஸ் ஹண்ட் பண்ணதுக்கான எவிடன்ஸ் கிடைச்சது. ஸ்டோன் யூஸ் பண்ணதுக்கான எவிடன்ஸ் கிடைச்சது. உட் யூஸ் மெட்டல் யூஸ் பண்ணதுக்கான எவிடன்ஸ் கிடைச்சது. இப்போ அந்த மெட்டல்ஸ் இப்போ நம்ம ஆர்மேச்சே பார்த்தோம். அது என்ன மெட்டலா இருக்கும்? பிரான்ஸ். வெண்கல மெட்டலா தான் வெண்கல உலோகமா தான் இருக்கும். அப்போ இப்போதைக்கு இது வரைக்கும் கிடைச்சதா? அப்போ ஹண்டிங்கும் பண்ணிருக்காங்க. அடுத்தது என்ன மாதிரியான அனிமல்ஸ் ஹண்ட் பண்ணிப்பாங்க அது உள்ள பார்க்க போகும். ட்ரேட் வெஜிடேஷன் அதாவது வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிட்டுருக்காங்கன்னா ஓகே ட்ரேட் பண்ணாங்களா அதையும் பார்க்க போகும். அப்போ அசம்ஷன் தான். ஆனால் அந்த அசம்ஷனுக்கு எல்லாத்துக்கும் என்ன கிடைச்சது நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சது. இன்னும் சிலது அசம்ஷனாவே இருக்குது ஏன்னா ஆன்சர் கிடைக்கல. அதாவது ஒரு ஸ்கிரிப்ட் இப்ப நம்ம ஏதுறோம் பாத்தீங்களா, அவங்க கிட்ட வந்து மொழி வழக்கம் கிடையாது, மொழி கிடையாது. அப்ப எப்படி சார் சொல்லுவான் அப்படின்னா, அவன் சொல்ற விதமே வந்து ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் வாங்க, அவன் கண்ணால பாக்குறது. இப்போ உங்களுக்கு இது இது காமெடியா இருக்கும், பட் இருந்தாலும் ஜஸ்ட் யோசிச்சுக்கீங்களா, அவங்க சொல்ற விதமெல்லாம் எப்படி இருக்கும்னா, ஜாமெட்ரிக்கல் சைனை தான் யூஸ் பண்ணுவாங்க, ஜாமெட்ரிக் சைன் அப்படின்னுவாங்க. ஓகே, இந்த ஜாமெட்ரி பாக்ஸ் சின்ன வயசுல பாத்துருக்கீங்களா, அதுல உள்ள சிம்பிள்ஸ் இந்த சைன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, சிம்பிள்ஸ் அந்த அதை வச்சுதான் யூஸ் பண்ணுவாங்க. எப்படி சார்னா, இப்போ எக்ஸாம்பிள் இது சர்க்கிள் வட்டம், ஓகேவா, இது ஒரு நீலக்கோடு, இது ஒரு குறுக்கு கோடு, இதுக்கு ஒரு குறுக்கு கோடு. அப்போ இதை பார்த்தா ஒரு ஆள், ஒரு பையன். அப்போ இது எல்லாம் ஏதாவது வேர்ட்ஸா கிடையாது, சிம்பிள்ல இருந்தா கொண்டு வந்தாங்க, கரெக்டா? ஓகே, அடுத்தது ஒரு சர்க்கிள், இது வந்து ஒரு ட்ரையாங்கிள், இது திருப்பி இன்வெர்டட் ட்ரையாங்கிள், இது ஒரு கோடு, இது ஒரு கோடு, இது ஒரு கோடு, இது ஒரு கோடு. அப்போ இது ஒரு பின். அப்போ அவங்களோட அப்பியரன்ஸை வச்சு அவன் என்ன பண்றான், அவனுக்கு தெரிஞ்ச சிம்பிளை வச்சு என்ன பண்றான், யூஸ் பண்ணியிருக்கான். ஏன்னா அவனுக்கு வந்து உருவத்தை வகையே தெரியாது, ஐ மீன் ப்ராப்பராக. அதனால இந்த யூஸ் சிம்பிள்ஸை வச்சு கோடு கோடா கட்டக்கட்டமா தான் வகைய முடியும் அவனால. இப்போ ஒரு விஷயத்த சொல்றான், இப்போ என்ன சொல்றது, ஒரு போ செஞ்சிருக்கான் அப்படின்னா அது எப்படி டிஃபைன் பண்ணுவான்னா, இது ஒரு ஈட்டி, அப்படியே ஈட்டி பறந்து போகுது. ஓகே, போக ஈட்டி இங்கே ஒன்று இருக்குது, அதுவும் டாகம், இப்படி டாக், ஏதோ ஒரு அனிமல் இப்படி தான் வகைவான்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவனுக்கு அது பெருசா தெரியாது, ஓகேவா, இப்படி இருக்குது, இது மேலே பற்றுது அப்படின்னு காட்டுறான். இதை தான் அவன் எக்ஸ்பிளைன் பண்ண வாங்க நம்ம, நான் புரிஞ்சுக்கணும்னா அது ஈட்டியை எரிஞ்சு இந்த இதோ உயிரினத்தை வந்து வெட்டிட்டான். ஏன்னா இந்த உயிரினம் இப்படி இருக்குது. அப்போ முதல்ல அவனுக்கு என்னன்னு தெரியாது, நம்ம பார்க்கும்போது இன்னத்தெல்லாம் வாங்கி வச்சுக்கான்னு தெரியாது. ஆனால் நம்மளோட அசம்ஷனில் இப்போ இது ஒரு அனிமலாக இருக்கும் போல அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் அவன் என்ன பண்ணிப்பான், சொல்ல வகை விஷயத்த சொல்லியிருப்பான். ஏன்னா அவனுக்கு எழுத தெரியாது, படிக்க தெரியாது, ஏன்னா லாங்குவேஜ் கிடையாது. ஓகேங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் சிம்பிள் பேஸ் பண்ணி தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய சான்றுகள், அது தொல்லியல் சான்றுகளாக இருக்கலாம், ஓவிய சான்றுகளாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். கிடைக்கிற சின்ன சின்ன விஷயங்களை வச்சு கூட என்ன பண்ணலாம், டிராயிங், எஸ், எல்லாமே சின்ன சின்ன விஷயங்களை வச்சு என்ன பண்ணலாம், டிஃபைன் பண்ணலாம். இப்படி தான்ப்பா லைஃப் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ கிளியரா இப்போ நாம் இந்த சிலபஸில் படிக்க போகிற டாபிக் ஃபுல் அண்ட் ஃபுல் இதுதான். ஓகே, என்னெல்லாம் கிடைச்சது, அதை வச்சு எப்படியெல்லாம் லைஃப் ஸ்டைல் இருக்குன்னு தான் பார்க்க போகும். ஓகே, இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் சிந்து சமவெளி நாகரிகம் நம்ம எதை படிக்க போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, இப்போ நம்ம உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிந்து சமவெளி. ஓகே, முதல்ல இங்க பாத்துடலாம், எதுக்காக நதிக்ககை யோகத்துல அவங்க வாழ ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, சிம்பிள் திங். ஏன் எல்லாம் நதிக்ககை கிட்ட இருந்தாங்க அப்படின்னா, சாயில் ஃபெர்டைல். ஓகே, நதி வந்து நல்ல தண்ணி. ஓகே, ஏன்னா ஓஷன் பக்கத்துல இல்ல, எல்லாம் இந்த இண்டஸ் நதி, சிந்து, இண்டஸ், சட்லஜ், பீஸ், சென்னாப், ராவி, அந்த இண்டஸ் நதிக்ககை பக்கத்துல தான் வாழ்ந்தாங்க. ஓகேங்களா, ஸோ அது பாத்தீங்கன்னா ஃபெர்டைல் லேண்டு, நல்ல தண்ணி. ஸோ பக்கத்துல இருக்க நிலம் நல்லா தான் இருக்கும். ஒண்ணு ஃப்ரெஷ் வாட்டர், ஃப்ரெஷ் வாட்டர் இருந்தால் இரிகேஷன் நல்லா பண்ண முடியும், பாசனம் வசதி இருக்கும், அது பண்ணா விவசாயம் நல்லா வளரும், விவசாயம் வளர்ந்தா அதை சாப்பிட்றதுக்கு, இழஞ்சதை சாப்பிட்றதுக்கு பறவைகள், விலங்குகள் வந்து சாப்பிடும். அப்படியே அது என்னவாயிடும், நம்மளுடைய லைஃபோட ஒன்றி, ஓகே, ஒரு டொமஸ்டிகேட்டடா வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த நதியை ஒரு துடுப்பு மாதிரி, ஏதோ ஒரு படகு மாதிரி செஞ்சு போக்குவரத்தை யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ ஒரு ரிவர்ஸ் அப்படின்னா இவ்வளோ குட் ஃபெசிலிட்டிஸ் நம்மளுக்கு கிடைக்கிறதுனால தான் எல்லா சிவிலைசேஷன் நாகரிகமும் ரிவர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, வாட்டர், சாயில், அக்ரிகல்ச்சர், அக்ரி ஃபுட், எஸ், எக்ஸாக்ட்லி. ஓகே, ஃபைன். அப்போ ஹரப்பா தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச சைட். ஓகே, ஸோ அதனால என்னன்னு சொன்னாங்க, ஹரப்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு சொன்னாங்க. இதை நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ அடுத்தது பிகினிங். சில காலங்கள்ல, அதாவது சில அகழ்வாய்வுகள் என்ன சொல்றாங்கன்னா, சிந்து சமவெளி நம்ம 3300 சொன்னோம், அதுதான் எக்ஸாக்ட். பட் இதோடைய தொடக்கமும் நியோலித்திக், அதாவது நான் சொன்ன ஸ்டோன் ஏஜஸ்ல பாலியோ, மீசோ, நியோ, பழைய, இடைய, புதிய கற்காலம், இதுக்கப்புறமா ஐவிசி, சாரி சால்கோலித்திக், இதுக்கப்புறமா ஐவிசின்னு சொன்னேன். ஓகே, இங்க 3300 இங்க ஆரம்பிச்சிருந்தாலும் என்ன சொல்றாங்க, பிகினிங் ஆஃப் த நியோலித்திக் வில்லேஜ் ரீஜன்ஸ் கோ பேக் டு 7000 BC அட் நியோலித்திக் சைட் ஆஃப் மெஹகர். இந்த நியோலித்திக் தளங்களை சார்ந்த ஒரு பகுதி தான் மெஹகர். ஓகேங்களா, மெஹகர் அப்படின்ற பகுதி, இந்த பகுதி 7000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஓகே, இங்க கிடைச்ச கருவிகள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கருவிகளும் நம்ம இண்டஸ் வழியில் இருக்கக்கூடிய கருவிகளும் மேக்ஸிமம் சிமிலர் ஆகுது. அப்ப என்ன சொல்றாங்க, இது எக்ஸாக்ட். ஏன்னா பெரும்பகுதி பெரும்பாலும் நம்மளுக்கு கிடைச்சது இந்த இடத்துல மட்டும்தான், ஏதோ ஒன்று கண்டு இந்த காலத்திலையும் கிடைச்சிருக்கு. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, இதோட தொடக்கமா இது இருக்கலாம், இல்லைன்னா இவங்களோட டேட்டு இன்னும் இந்த 7000க்குள்ள கூட வரலாம் அப்படின்றது ஒரு கணிப்பு தான். ஓகேவா? பட் ஒன்று கண்டு வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, 7000 சொல்லி டிசைட் பண்ண முடியாது. அதுக்கு நிறைய டெஸ்ட் பண்ணுவாங்க, நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க, நிறைய விஷயங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் கொண்டு வர முடியும். பட் பெரும்பாலும் நம்மளுக்கு கிடைச்சது எல்லாமே இந்த காலம் முன்ன பின்ன தான் கிடைச்சது. அதனாலதான் இதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதே நீங்க ஓல்டு புக் நீங்க படிச்சீங்கன்னா இது வந்து 2700 ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு ஓல்டு புக்ல. அதனால தான் நான் ஓல்டு புக்கை படிக்க வேணாம்னு ஹிஸ்டரியை சொன்னேன். ஏன்னா ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் ஓல்டு புக்ல வந்து உங்களுக்கு பிரச்சனை என்ன ஆகும்னா, இந்த டேட் வந்து மிஸ்மேட்ச் ஆகும். அதனால தான் நியூ புக் கொடுத்தேன். ஈவன் நியூ புக்லேயே 6th புக்கும் 11th புக்குமே சில டேட் மிஸ்மேட்ச் ஆகும். ஓகேவா? அது வாங்கும்போது சொல்றேன். பட் அதனால தான் நான் நியூ புக் ஃபாலோ பண்ண சொன்னேன். சரிங்களா? அப்போ நியோலித்திக் வில்லேஜ், ஓகே, புதிய கற்காலத்தை சார்ந்த ஒரு வில்லேஜ் கிராமம் அப்படின்னு எடுத்தா அது மெஹகர். இது வந்து 7000 BC அங்கிருந்தே ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபைன். அடுத்தது, இப்போ இது எந்த இடம் சார் அப்படின்னா, இப்படி இது இன்னும் இதை ஃபர்ஸ்ட் இவங்க பார்த்துக்கோங்க. இந்த பகுதி பா, சிந்து சமவெளி வாழ்ந்த பகுதினா இந்த பகுதி, அதாவது இங்க. ஓகே, நார்த்ல ஷொட்டுகை அப்படின்ற, ஓகே, வடக்கில் ஷொட்டுகை, தமிழ்லங்கக்கு பார்த்துக்கோங்க, நார்த்ல ஷொட்டுகை. ஓகே, அண்ட் தென் வெஸ்ட் மேற்கு பகுதியில் சுட்கஜன்டோக் அப்படின்ற பகுதி, சுட்கஜன்டோக் வெஸ்ட் பகுதியில், அது பாகிஸ்தான் ஈரான் பார்டர். இப்போ ப்ரெசன்ட் டேஸ் ஆஃப் இங்கே இருக்குது பாகிஸ்தான் ஈரான் பார்டர்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது ஈஸ்ட்னு எடுத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் பாதி கட் ஆகுது. எந்த பகுதினா அலம்கீர் உத்தரப்பிரதேஷும் தைமாபாத் மகாராஷ்டிராவும் உள்ள கனெக்ட் ஆகுது இந்தியாவோட. அப்போ இதுதான் அதோடைய பகப்பளவு. எவ்வளவு பகப்பளவுன்னா 1.5 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். இது புது புக்கில் தான் அப்டேட் பண்ணிக்காங்க. பட் ஆனால் ஆனுவல் பேனல்ல ஏதோ ஒரு எக்ஸாம்ல இது கேட்டு வச்சிருந்தான். ஓகே, இது ஒரு மொக்க கொஷின் தான், பட் ஸ்டில் கேட்டு வச்சிருந்தான். ஓகேங்களா? அதுக்காக வகாதுன்னு அர்த்தம் இல்லை, கொஷின்ஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, ஒன்று. இன்னொன்று, சிந்து சமவெளி நாகரிகம் பொதுவா என்ன சொல்றாங்கன்னா, இதோட காலம் 3300 இருந்தாலும் இது வந்து மீசோலித்திக் நியோலித்திக், அதாவது இடைக்கற்காலம் மற்றும் புதிய கற்காலத்துடைய கலாச்சாரத்தை கொண்டுள்ளது அப்படின்றாங்க. எப்படி சார் அப்படின்னா, அவங்க மீசோலித்திக் காலத்தை சார்ந்த சில பொருட்களும் சிந்து சமவெளியில சார்ந்த சில பொருட்களும் ஒரே மாதிரி தான் இருக்குது, பெரும்பாலும் சிமிலாரிட்டிஸ் இருக்குது. அதனால அங்கிருந்தே உங்களோட தொடர்ச்சி ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகே, அப்ப இண்டஸ்வலி சிவிலைசேஷன் அப்படின்னா இட்ஸ் டேட்டட் ஃப்ரம் மீசோலித்திக் அண்ட் நியோலித்திக் கல்ச்சர். ஓகேங்களா? அதாவது இடைக்கற்காலம் மற்றும் புதிய கற்காலம் கலாச்சாரத்திலிருந்து தொடர்ந்து வருகிறது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போ சிந்து சமவெளி என்னன்னு பார்த்தோம், ஹரப்பன்னா என்னன்னு பார்த்தோம், எங்க இருக்குன்னு பார்த்தோம், ஏன் அந்த இடத்துல அது வந்துச்சுன்னு பார்த்தோம், நம்ம என்ன படிக்க போகன்னு பார்த்தோம், இதுல பகப்பளவு என்னன்னு பார்த்தோம், எந்தெந்த இடத்துல இருக்குன்றத பார்த்தாச்சு. கிளியரா? ஓகே, அதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. அதுதான் இங்க இந்தந்த பகுதிகளெல்லாம் இனிமே பார்க்க போகும். ஓகே, இதெல்லாம் இங்கெல்லாம் கண்டுபிடிச்சது, இதெல்லாம் இம்பார்ட்டண்டா நிறைய கண்டுபிடிச்சது, பட் இம்பார்ட்டண்டா கண்டுபிடிச்ச பகுதிகள் இதெல்லாம். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இந்த இது வந்து லாஸ்ட் Group 4 கேட்டிருந்தான், Group 2 கேட்டிருந்தான் போன வருஷம். ஓகே, கடைசியான அந்த எக்ஸாம்லேயும் இது கேட்டிருந்தான். ஓகே, ஹரப்பன் கல்ச்சரை 3ஆ பிரிச்சுக்கலாம். ஏர்லி ஹரப்பா, தொடக்க கால ஹரப்பாவை 3000 to 2600 BC அப்படின்னு ஸ்பிளிட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இந்த ஹரப்பா இங்கேருந்து இது வரைக்கும் இருந்தாலும் இதுக்குள்ளேயே வந்து நிறைய வேறுபாடுகள் இருக்கு. வேறுபாடுகள்னா இந்த காலத்துல ஒரு மாதிரி வாழ்ந்துருக்காங்க, இந்த காலத்துல கொஞ்சம் மேம்பட்டு இருக்காங்க, லேட் ஹரப்பால வந்து நிறைய டிஃபரன்ஸ் வந்திருக்கு. அப்ப படிப்படி அவங்களும் சிவிலைசேஷன் நாகரிகம் வளர்ந்துருக்குன்றதான் சொல்ல வராங்க. ஓகேங்களா? அப்ப ஹரப்பன் சிவிலைசேஷன் 3000 to 2600, மெச்சூர் ஹரப்பான்றது 2900 to 1900 BCE, லேட் ஹரப்பா அல்லது பிற்கால ஹரப்பா 1900 to 1700 BCE வரைக்கும் இருந்ததுதான் சொல்லப்படுது. இது கிட்டத்தட்ட 2 to 3 times எக்ஸாம்ல கேட்டா இது அப்படியே படிச்சுக்கோங்க. இது 2வது கொஸ்டின். ஓகேங்களா? நான் எங்கெங்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டே வாங்க, அதை நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. இது 2nd கொஸ்டின். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அந்த மீசோ நியோ பாத்துக்கோங்க. ஸோ 3rd கொஸ்டின் வச்சுக்கோங்க. 2வது மேகர் பாத்துக்கோங்க. ஓகே, இது 3வதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ஹரப்பன் கல்ச்சர் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற கதைக்கு வருவோம். ஓகே, இந்த ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஹர்பன் ஃபேஸ், ஓகே, நகர பண்பாடு. ஓகே, ஹரப்பன் காலத்துல இல்ல சிந்து சமவெளி காலத்துல. ஓகே, ஹர்பன் ஃபேஸ் எப்ப ஆரம்பிச்சதுன்னா மெச்சூர் ஹரப்பா. இதுவும் ஒரு டைம் எக்ஸாம்ல கேட்டாச்சு. ஓகே, மெச்சூர் ஹரப்பா கரெக்டா கேப்பா ஹகப்பன் காலம் எப்பொழுது வந்து நகரமயமாக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துட்டு முந்தைய ஹகப்பா என்ன சொல்லுவாங்க மிடிலுக்கு முதிர்ச்சி ஹகப்பா பிற்கால ஹகப்பா இல்லைன்னா வந்து சால்கோலித்திக் அப்படின்னு சொல்லி கொடுப்பான் பாயிண்ட் ஓகேங்களா. அப்ப எங்க ஹர்பன் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா மெச்சூர் ஹகப்பா இடைக்காலத்துல தான் மிடில் ஏஜ்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு ஹர்பன் ஃபேஸ். அது வரைக்கும் கிராம மாதிரி தான் இருந்துச்சு. இங்கதான் கொஞ்சம் ஹர்பனுக்கு தேவையான ஹர்பன்னா ஒன்றும் இல்லை ஒரு சிட்டிஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சிட்டி லைக்கான ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இங்கதான் உருவாக்க ஆரம்பிச்சது ஓகேங்களா. ஸோ ஃபைன் குட். ஸோ இப்போ அடுத்தது பார்ப்போம். இப்போ இந்த கதைக்கு வரலாம். இந்த சார்லஸ் மான்சன் இந்த கதையை நான் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன் தமிழ்ல பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் கதை சொல்லிடுறேன் ஓகேங்களா. சார்லஸ் மான்சன் அப்படின்னு ஒரு கிழக்கிந்திய கம்பெனி ஓகே ஈஸ்ட் இந்திய கம்பெனி பிரிட்டிஷர் தான் ஃபுல்லாக எக்ஸபேட் பண்ணாங்கல்ல எந்த டவுட்டும் தேவையில்லை நம்மளுக்கு. ஈஸ்ட் இந்திய கம்பெனி சார்ந்த ஒரு சோல்ஜர் யாருன்னா சார்லஸ் மாசன் அப்படின்றவர். அவங்க ஒரு புத்தகத்துல அவர் மென்ஷன் பண்றாரு குறிப்பு கொடுக்குறாரு என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து ரயில் ரோடு வந்து போட்டுட்டு இருக்கோம் ஓகேங்களா. அந்த ரயில் ரோடு போடும்போது எங்களுக்கு குத்தி தோண்டி போடும் போது கல் குவியல் குவியலா எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் கிடைச்சது ஓகே. அப்படி ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு பில்லர்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு பில்லர் செங்கலால இப்படி கட்டினா ஒரு பில்லர். இப்போ இந்த பில்லர் அப்படியே பூமிக்கடியில மறைஞ்சு போய் கிடக்குது ஓகேங்களா. அப்போ மேல இருந்து நோண்டும் போது தோண்டும் போது என்ன கிடைக்கும் நம்மளுக்கு அவனுக்கு இது அடிக்கல பில்லருக்குன்னு அவனுக்கு தெரியாது கரெக்டா. அப்போ அவன் குத்திடுவான் குத்துறானா அப்படியே ஒரு கல் கிடைக்கும். திருப்பி தோண்ட தோண்ட கல்லுக்கெல்லாம் கிடைக்கும் அவனுக்கு. ஓ பரவாயில்லையே எங்க நோ தூக்கிட்டு வந்து இங்க செய்யறதுக்கு பதில் நம்மளுக்கு இங்கேயே ரெடிமேடா கல்லுக்குதே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டான் இந்த கல் எல்லாத்தையுமே செதைச்சி அதை எடுத்து ரோடுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி அவன் புக்ல மென்ஷன் பண்ணிக்கிறான். என்னன்னா மிஸ்டீரியஸ் பிரிக் மவுண்ட்ஸ் அப்படின்வாங்க. அதாவது மர்மமான முறையில கல் குவியல்கள் வந்து எங்களுக்கு கிடைச்சது. சரி கிடைச்சது என்னடா பண்ணீங்கன்னா ஒன்றும் பண்ணல எல்லாம் எடுத்து உடச்சி நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டோம் அங்கேருந்து கல் தூக்கிட்டு வந்து இங்கே போட்டு ரயில்வே விட்டு போடுறதுக்கு பதில் இங்கேயே கிடைக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் நாங்கள் நாசம் பண்ணிட்டோம் அப்படின்னு அவன் புக்கில் போட்டு மென்ஷன் பண்ணியிருக்கான். ருயின்டு த பிரிக் கேஸ்டல்னா ருயின்டுனா நாசம் செய்கிறது ஓகே நாசம் பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு ரயில் ரோடு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டான். யார் சொன்னது? சார்லஸ் மாசன் ஓகே. அடுத்தது இப்போ ஓகே ஸோ சார்லஸ் மாசன் 1826ல வந்தான் ஓகே. மிஸ்டீரியஸா சொல்றாங்களா சார்? எஸ் மிஸ்டரியா அப்படின்னா மிஸ்டீரியஸ் அப்படின்னா மிஸ்டரிஸ் அப்படின்னா மர்மமான அப்படின்னு அர்த்தம். ஒரு ஒரு கேள்விக்கு பதில் கிடைக்காத ஒரு புரியாத புதிர் சொல்லல அதான் மிஸ்டரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி கிடைச்சது அப்படின்னு அவன் சொன்னான். ஏன்னா அவனுக்கு தெரியாது அங்க கீழே என்ன இதுன்னு சொல்லிட்டான். அப்போ வரைக்கும் கிடைச்சதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு தான் சொல்லிட்டான். அடுத்தது ரெண்டு பேர் ஃபர்ஸ்ட் 1826 சார்லஸ் மாசன். அடுத்தது அம்ரி அலெக்சாண்டர் பர்னஸ் அப்படின்றது 1831. இது பேச ஞாபகம் வச்சுக்கணும் பிரச்சனை இல்லை ஓகேவா. ஏன்னா இன்னொரு நேம் இம்பார்ட்டன்ட் அதனால இது ஞாபகம் வச்சுக்கணும் பிரச்சனை இல்லை. ஸோ என்ன சொல்லிட்டான் ரயில்வே லைன் லாகூர் டு முல்தான். சில புக்ஸ்ல நியூ புக்லயே 6th to 11th டிஃபரெண்ட் இருக்கும். சிலதுல லாகூர் டு கராச்சின்னு இருக்கும்பா ஓகேவா. லாகூர் டு கராச்சின்னு இருக்கும் ரெண்டும் ஒன்று தான் ஓகே. லாகூர் டு கராச்சி ஒன்று தான் முல்தானும் ஒன்று தான் ஓகேங்களா. லாகூர் டு கராச்சி அல்லது லாகூர் டு முல்தான் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ ஒன்றும் ஒகி பண்ண தேவையில்லை ஓகே ஃபைன். ஸோ என்ன பண்ணிட்டேன் டெஸ்ட்ராய் பண்ணி லாகூர் டு முல்தானுக்கு ரயில்வே ரோடு நாங்கள் என்ன பண்ணிட்டோம் போட்டு முடிச்சிட்டோம். எப்போ சார் போட்டு முடித்தோம்? 1856ல போட்டு முடித்தோம் ஓகேவா. ஞாபகம் வச்சுக்கோங்க 1856ல் போட்டு முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இதுக்கு அடுத்தது ஓகே சீல் ஃப்ரம் தி சைட் ரீச் அலெக்சாண்டர் கன்னிங்கம் ஓகே. அலெக்சாண்டர் கன்னிங்கம் அப்படின்றவங்க அடுத்தவங்க வந்தாங்க. வந்து என்ன பண்ணாங்க என்னப்பா இந்த மாதிரி ஏதோ விஷயம் நடந்துக்குதாமே சொன்னாங்களே. இவன் ஆல்ரெடி வந்து 2-3 டைம் வந்து பார்த்துட்டு போயிருக்கான் ஓகே. 1853லயும் வந்திருக்கான், 1856லயும் வந்திருக்கான், 1875லயும் வந்திருக்கான் ஓகேங்களா. இவங்க வந்து அந்த புக்ஸ் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து இந்த மாதிரி கிடைச்சதான் யூஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு தெரிஞ்ச உடனே எப்படி அங்கே கிடைச்சிருக்கோம் அப்படின்னு வந்தான். இவன் வந்து என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் இவன் தான் வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லப்பட்டது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்ல கேட்டிருக்கான் அலெக்சாண்டர் கன்னிங்கம் ஓகேங்களா. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அதாவது என்ன சொன்னா அளவீட்டு துறையின் முதல் அளவையரான அலெக்சாண்டர் கன்னிங்கம் ஓகே. ஆர்கியாலஜிக்கல் சர்வேனா ஃபர்ஸ்ட் வந்து அந்த பகுதியில் எங்கெல்லாம் அந்த கல் கிடைச்சதுப்பான்னு சொல்லிட்டு வந்து என்ன சொல்றது மேப் போட்டு போயிட்டு போயிட்டான். இந்த பகுதி ஃபுல்லா இந்த மாதிரி கிடைச்சிக்கிது இது எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு அர்த்தம். அதான் ஃபர்ஸ்ட் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. சர்வேயர்னா அளவீட்டாளர் ஓகே. ஸோ முதல்லையாக ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அலெக்சாண்டர் கன்னிங்கம். இதுக்கு அடுத்தது இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் மேல மேலிடத்துக்கு போகுது. போனதுக்கு அப்புறமா என்ன பண்றாங்க முக்கியமான பர்சன் சர் ஜான் மார்ஷல் அப்படின்றது. இவங்களோட தலைமையில தான் முதல்ல அகழ்வாய்வுக்கு ஒரு அடித்தளமே அமையுது. ஒரு ப்ராப்பரான பாடி கிரியேட் ஆகுது, அதுக்கான ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் செட் பண்றாங்க, அதுக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ சர் ஜான் மார்ஷல் அப்படின்றவர் தான் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஏஎஸ்ஐனா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இதுவும் எக்ஸாம்ல கேட்டாச்சு. ஓகே, சர் ஜான் மார்ஷல் இவர்தான் ஓகேங்களா ஆய்வு நடத்த காரணமாக இருந்தவர். இவர்தான் வந்து ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஜெனரல் ஓகேங்களா. இது நம்ம இயக்குனர் ஓகே துறையின் இயக்குநராக பொறுப்பேற்ற நிகழ்வு இவர். இவருக்கு அடுத்தது மார்டிமர் வீலர். 1940s மார்டிமர் வீலர் அப்படின்னு ஒரு நபர், ஆர்எம் வீலர் அப்படின்னு ஒரு நபர். ஓகே, இவர் தான் எக்ஸாக்டா 1940s அகழ்வாய்வு பண்ணி ஹரப்பன் அப்படின்ற தளத்தை கண்டுபிடிச்சாங்க. ஓகேங்களா, மார்டிமர் வீலர் அப்படின்னு லேட்டர் 1940s எக்ஸவேட்டட் த ஹரப்பன் சைட். இதுக்கு முன்னாடியே வந்து சில பேர் 1921-26 சொன்னாங்க ஹரப்பன் தளத்தை, பட் பெரிய அளவுல கிடையாது. பட் இவர் தான் வந்து கம்ப்ளீட்டா அதை எக்ஸவேட் பண்ணி கொடுத்தது மார்டிமர் வீலர் அப்படின்றது. ஸோ இது அதுக்கப்புறமா இந்த ஹரப்பன் தளம் எங்க இருக்கு இப்போ ப்ரெசன்ட் டேஸ்னா பாகிஸ்தான்ல இருக்குது. ஓகே, பிரிஞ்சதுக்கு அப்புறம், ஏன்னா அப்போ எல்லாம் பாகிஸ்தான் இந்தியாலாம் ஒன்னா தான் இருந்துச்சு. பிரிஞ்சதுக்கு அப்புறமா அது பாகிஸ்தான்ல இருக்குது. சரி சார், அப்ப ஹரப்பன் தளத்தோடைய சில தளங்கள் நம்ம நாட்டுல இருக்கானா? எஸ் இருக்கு. காளிபங்கன், லோத்தல், ராக்கிகடி, காளிபங்கன் ராஜ், இது பின்னாடி பார்க்கலாம். ராஜஸ்தான், குஜராத், ஹரியானா, தொலவிகா ஆர் த இந்தியன் சைட்ஸ், இதெல்லாம் ஹரப்பன் தளம். நான் சொன்னல இப்படி மேப் இருக்கு அப்படின்னும் போது, சாரி, இப்படி இருக்கும் போது இந்த பகுதி நான் சொன்னேன். அப்போ இங்கதான் அது லோத்தல், அலம்கிரு, தைமாபாத் சொன்னல, அந்த மாதிரி எல்லா பகுதியும் இங்கெங்க இருக்கிறது தான். இது இந்தியனோட இருக்கக்கூடிய சைட்ஸ். ஓகேங்களா, ஸோ 1950s ஹாவ் ஹெல்ப் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஹரப்பன் சிவிலைசேஷன் நேச்சர். 1950s அப்புறமா முழுவதுமா என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, இந்த நாகரிகத்தை படிக்க ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா, ஐ மீன் அதை வந்து ப்ராப்பரா ஃபார்மட் எல்லாத்தையும் ப்ராசஸ் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்படிதான் ஹரப்பன் சிவிலைசேஷன் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கப்பட்டது. ஓகேவா, ஃபைன். இப்போ ஒன் பை ஒன் பார்க்கலாம். பேசிக்ஸ் நம்ம முடிச்சாச்சுப்பா. அதாவது எப்படி கண்டுபிடிச்சாங்க, எப்படி வந்து தெரிஞ்சது, யார் மூலியமா தெரிஞ்சது, என்ன பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு. இப்போ அந்த இடத்துல இருந்து கண்டெடுக்கப்பட்ட பொருட்களாகட்டும், இல்ல கருவிகளாகட்டும், இல்ல எது வேணா இருக்கட்டும், அதை வச்சு இவங்களோட நாகரிகம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமேட்டிக் டயக்ராம் போட்டு நம்ம வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி இப்படிதான் இருந்திருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ அதை தான் நம்ம படிக்க போவோம். முதல் கட்டமா நம்ம படிக்க போகுது ஸ்ட்ரீட் அண்ட் ஹவுசஸ். தெருக்களும் வீடுகளும் எப்படி இருந்துச்சு, இப்போ இதை பார்த்தாலே நம்ம அப்படியே டிஃபைன் பண்ணிடலாம். வீடு எப்படி இருந்திருக்கும், தெரு எப்படி இருந்திருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒன் பை ஒன் பார்க்க போவோம். ஓகே, இந்த பிக்சர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட், ஸ்ட்ரீட்ஸ் ஆர் அப்சர்வ்ட் பை கிரிட் பேட்டர்ன். கிரிட் பேட்டர்னா சட்டக வடிவமைப்பு. அதாவது எப்படி இருக்குது, இந்த மாதிரி. ஓகே, இதான் கிரிட் பேட்டர்ன் அப்படின்வாங்க. ஓகே, இப்போ இங்க வீடு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பரான டிஸ்டன்ஸ், நான் ரொம்ப டிஸ்டன்ஸ் போட்டிருக்கேன், நடுவில் இப்படி ஒரு கோடு போட்டிருக்கேங்க. இங்கே ஒரு வீடு இருக்குது இந்த மாதிரி. ஓகே, இதுதான் வந்து சட்டக வடிவம் அப்படின்வோம், கிரிட் பேட்டர்ன். ஓகேப்பா, ரோட்ஸ் ஆர் வைட் அண்ட் ரவுண்டட் கார்னர்ஸ். ஓகே, ரோட்ஸ் ஆர் வைட், இந்த மாதிரி நல்லா அகலமாக இருக்குது, ஒவ்வொரு இடத்துலையும் நான் இது வளையுது. ஓகே, இந்த மாதிரி. ஃபைன். ஹவுஸ் பில்ட் ஆன் போத் சைடு. எஸ், ரெண்டு பக்கமும் தானே கட்டியிருக்காங்க. இங்கேயும் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த பக்கமும் வீடு இருக்குது. கரெக்டா, இந்த பக்கமும் வீடு இருக்குது. ஹவுஸ் போத் சைட்ஸ். ஓகே, டூ ஸ்டோரி யார்ட்ஸ் அப்படின்னா அடுக்கு மாடி வீடு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, அடுக்கு மாடி வீடு, ஸ்டோரின்னா அடுக்கு. ஓகே, அடுக்கு மாடி வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இப்படி இருக்கும் அடுக்கு மாடி வீடு. இப்போ இதை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன், ஆனால் தமிழ் இங்கிலீஷ்ல எது இருக்காங்க நான் பின்னாடி காட்டுறேன். ஓகேவா, இந்த மாதிரி ஸ்டாக்ஸ். எஸ், வீடு இருக்கும். இதை பத்தி நம்ம ஒன் பை ஒன் பார்ப்போம் இப்போ. ஓகே, மெனி ரூம்ஸ். எஸ், மெனி ரூம்ஸ் உள்ள இருக்கும். கோர்ட்யார்ட் அண்ட் வெல். ஓகே, இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. மெனி ரூம்ஸ் இருக்குது. வீடு எப்படி சொல்லணும்னா, இப்போ ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், அந்த மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸ்டேர்ஸ் இருக்குது, மெனி ரூம்ஸ். ஓகே, 2 BHK, 3 BHK, 4 BHKன்னு வீடு இருக்குது. எல்லா வீட்லையும் ஒரு வெல். ஓகே, வீட்டுக்கு பின்னாடி ஒரு கிணறு இருக்கும். இப்போ கூட நிறைய கிராமத்துலலாம் போனீங்கன்னா வீட்டுக்கு எல்லாம் என்ன பண்ணி வச்சுப்பாங்க, பின்னாடி ஒரு குட்டி கிணறு வச்சுப்பாங்கன்னா அதெல்லாம் எங்கேருந்து வருது, இங்கேருந்து தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கிறத மெத்தட் தான். அதுக்கப்புறமா ஈச் ஹவுஸ் ஆர் டாய்லெட்ஸ் அண்ட் பாத்ரூம்ஸ். எல்லா வீட்லையுமே என்ன பண்ணியிருக்காங்க, அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. ஓகேங்களா. இப்போ ஓப்பன் டிஃபகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் நம்ம வந்து அதை பண்ணக்கூடாது, ஓப்பன் டிஃபகேஷன் எல்லா வீட்லேயும் கழிவகை கட்டணும்னு சொல்லிட்டு பிஜேபி கவர்மெண்ட் சொல்லிட்டு இருக்குது ஓகேங்களா. பட் என்ன அப்போவே வந்து அவங்க அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஓகே அட்டாச்சு பாத்ரூம் இருந்துருக்குது, மினி ரூம்ஸ் இருந்துக்குது, வீட்டாண்ட ஒரு கிணறு இருந்துச்சு ஓகேங்களா. அந்த ஹவுசஸ் ஆக யூஸ்டு பேக்கடு பிரிக்ஸ் அண்ட் மோட்டார், பேக்கடுனா சுட்ட செங்கல் ஓகேங்களா. என்ன சொல்ல வீடுகள் பல வகைகள் ஓகே, முற்றத்தையும் கிணற்றையும் ஓகே வீடுகள் சுட்ட செங்கல்களாலும் சுண்ணாம்பு கலவையாலும், மோட்டார் அப்படின்னா கலவை ஓகேங்களா, ஜிப்சம் மோட்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, ஸோ கலவை பூசு வேலை பண்றது ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பேக்கடு சுட்ட செங்கல் இது ரொம்ப முக்கியம், வீடெல்லாம் எதில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்னு கேட்பாங்க. பேக்கடுனா சுட்ட செங்கல், அது ஏன் சார் சுட்ட செங்கல் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும் செங்கல் வந்து இந்த விஐபி படத்துல ஒரு சீன் காட்டுவான்ல, ஐ திங்க் பார்ட் 2 நினைக்கிறேன் ஓகே, அதில் சீன் காட்டுவான்ல செங்கல் எடுத்து குலவன்னுவாங்க, அதில் தட்டின உடனே டப்புன்னு உடஞ்சிரும் ஓகே. என்னடா இது செங்கல் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்ட உடனே இல்லை சார் அது அப்படி தான் சார் இருக்கணும், அது அப்படி அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது இது, ஏன்னா செங்கல் நல்லா சூடானாதான் அந்த செங்கல் என்ன ஆகும் உள்ள மாய்ஸ்டர்லாம் வெளியே போய் நல்லா ஸ்ட்ராங் ஆகும் ஓகேவா. இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா விநாயகர் சதுர்த்தி புளியாக செய்வீங்களா களிமண்ல, சின்ன வயசுல செஞ்சு களிமண் கொல கொல கொலன்னு இருக்கும், அப்படியே இருந்துச்சுன்னா சீக்கிரமே நான் களிமண் உடஞ்சிடும், ஆனால் அதை நெருப்புல சுட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா அப்புறம் அவ்வளோதான் பாக மாதிரி இறுகிக்கும் ஓகேவா. அந்த ப்ராசஸ் தான் அதுதான் செங்கலை சூடு பண்றது. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா எஸ் குவாலிட்டி லோவாக இருக்கும் குட் ஓகே. அப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்போவே பேக்குடு பிரிக்ஸ், அப்போ அந்த அளவுக்கு டெக்னாலஜி தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. சுட்ட செங்கலை தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு செங்கலை சுட வச்சு பண்ணிக்காங்க, இது யாருக்குன்னா தெரியுமா பெரும்பாலும் தெரியாது, அதுதான் விஷயம் ஓகே. சன்ரைடு பிரிக்ஸ் அதான் சொல்றாங்க, சன்ரைட்னா வெயில வந்து உலக வச்சு எடுக்குது அப்படின்றது போக ஓகேவா. மோஸ்ட் ஆஃப் த பிரிக்ஸ் ஆர் யூனிஃபார்ம் சைஸ், எல்லாமே எல்லா பிரிக்ஸுமே என்ன பண்ணாங்க ஏதோ நீளம் லென்த்து அகலம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் எல்லாமே ஒரே சைஸ்ல. இப்போ நம்ம கூட கரெக்டாக மிஷினில் அதெல்லாம் கட் பண்றாங்க, செங்கல்லாம் எல்லா செங்கலும் ஒரே சைஸ்ல தான் இருக்குது ஓகே. அது எந்த இதுவாக இருந்தாலும் எல்லாம் ஒரே சைஸ்ல இருக்குது, அந்த மாதிரி தான் அவங்களும் ஃபாலோ பண்ணிக்காங்க. ரூப்ஸ் ஆர் ஃபிளாட், எல்லா ரூப்ஸும் வந்து ஃபிளாட்டாக தான் இப்படி தான் கன்செப்ட் பண்ணாங்க, ஃபிளாட்டாக தான் இருக்க மாதிரி ஓகேங்களா. நோ கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் ஆஃப் பிரசன்ஸ், பேலஸோ இல்லை வர்ஷிப் பண்ணக்கூடிய கோயிலோ அப்போ கிடையவே கிடையாது. முக்கியமான பாயிண்ட் இது பின்னாடி நம்ம பேசுவோம் ஓகேவா. ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்தோம் இன்னும் வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே. இது 6th புக்கு, இது 11th புக், இது 6th புக்கு, இது வந்து 11th புக்கு, ரெண்டுமே தான் கொடுத்துருக்கேன். எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டை மட்டும் நான் சொல்கிறேன், மற்றதெல்லாம் காமன் பாயிண்ட்ஸ் தான் ஓகே. ஹைஜீன் பப்ளிக்ஸ் ஹெல்த் அது பின்னாடி பேசுவோம், சாலிட் அக்ரிகல்ச்சர் இது எல்லாமே பின்னாடி, ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் லேன்ஸ் அண்ட் ட்ரைனேஜஸ் எல்லாமே பின்னாடி பேச போகிறோம் ஓகே. ஏன்னா அது அடுத்தடுத்து செப்பரேட் செப்பரேட் பாயிண்ட்ல போட்டு வச்சிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே பேசலாம் உள்ள. இப்போ ஹரப்பாலே வந்து 2 வகையான மெத்தட் ஃபாலோ பண்றாங்க, ஹரப்பா மொஹஞ்சதாரோல ஓகேங்களா. அதுல ஃபர்ஸ்ட் ஹரப்பா அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா அப்பர் டவுன் லோவர் டவுன் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இப்போ சிட்டிஸ் மாதிரி நல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதே எப்படி பிரிக்காங்கன்னா இப்போ பகுதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துப்போம். இது வந்து வெஸ்ட் சைடு, இது வந்து ஈஸ்ட் சைடு. அப்போ மேற்கு பகுதி அப்பர் டவுன்னு சொல்லுவாங்க, தமிழ்ல பின்னாடி இருக்கும் மேல் நகர அமைப்பு ஓகேவா. கீழ் நகர அமைப்பு கிழக்கு பகுதியில் இருக்கும், இங்க இருக்கும். என்ன ஃபர்ஸ்ட் பார்ட் பார்ட் ஆஃப் த சிட்டி வெஸ்ட், வெஸ்ட் சைடில் ஹையர் நல்லா இப்படி மேடு மேலே ஏற்றி அங்கே வந்து என்ன பண்ணிப்பாங்க இந்த மாதிரி கோட்டை மாதிரி கட்டியிருப்பாங்க. கோட்டை நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்து ஏன்னா இங்க இருக்க குட்டி குட்டி வீடுங்கன்னா அது கொஞ்சம் பெருசா இருக்கும், அதனால அதை நம்ம கோட்டைன்னு சொல்லலாம் ஓகே. அதுக்கு பேரு சிட்டாடல் அப்படின்ற பொருள் ஓகே. அதுக்கு பேர் என்ன கோட்டை, தமிழ்ல கோட்டை, இங்கிலீஷ்ல சிட்டாடல். சிட்டாடல் போன்ற அமைப்பு, இந்த அமைப்பு எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்கன்னா ஒரு மேடு மாதிரி இருக்கிற இடத்துல போயிட்டு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணா ஓகே. அப்ப அது நல்லா ஹைட் ஆயிடும், அங்கிருந்து பார்த்தா கீழே இருக்குது எல்லாமே கண்ணுக்கு தெரியும் கரெக்டா. அந்த அமைப்புக்கு பெயர் தான் சிட்டாடல், கோட்டை போன்ற அமைப்பு ஓகேங்களா. மேட்டுக்குடி மக்கள் அப்படின்னு சொல்லலாம், ஏன்னா மேல் பகுதி ஒன்னொன்னு. அடுத்தது அப்ப இந்த மாதிரி பகுதியில யார் வசிப்பாங்க அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். அப்ப அங்க வந்து ராஜா அப்படின்னு ஒருத்தர் இருக்கானா, இங்க கிங்ஷிப் அப்படின்ட்டு இல்லை ட்ரைபல் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஓகேங்களா. ஏன்னா இப்போ இவங்க எல்லாமே பழங்குடி அந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆயிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகேங்களா. அப்ப அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க சார்ந்த நிர்வாகிகள் தான் இங்க இருப்பாங்க. அடுத்தது கிரேட் பாத் கிரானரிஸ் அப்படின்வாங்க, அது என்ன சார் கிரேட் பாத் கிரானரி செப்பரேட்டா பார்க்க போவோம், பட் நான் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துறேன். பெருங்குளம் தானிய களஞ்சியம் எல்லாம் மேலதான் இருக்கும் ஓகே. பெருங்குளம் பெருசா குளிக்கக்கூடிய ஒரு தொட்டி மாதிரி இருக்கும், எல்லாம் அங்கே வந்து குளிச்சுட்டு போகலாம். அதே மாதிரி கிரானரி தானிய களஞ்சியம், தானிய களஞ்சியங்கள் கீழெல்லாம் இருந்தால் அது என்ன ஆகும் செதஞ்சு போயிடும் சீக்கிரமா, அதனால மேல் பகுதியில் பாதுகாக்கக்கூடிய இடத்துல தான் அவங்க வச்சிருப்பாங்க, அதெல்லாம் இருக்கும். இது வந்து அப்பர் டவுன், இந்த 3 விஷயம் அப்பர் டவுன்ல இருக்கும். அப்படி கீழ் நகரம் வந்தீங்கன்னா பார்ட் ஆஃப் த சிட்டி வாஸ் ஈஸ்ட், எஸ் கிழக்கு பகுதி பட் லார்ஜர். ஏன் இது மேடு பகுதியா பார்த்து தான் கட்டுவாங்க, அது எல்லா பகுதியும் ஃபுல்லா மேடா இருக்க போது இல்லை, கரெக்டா கொஞ்சம் தான் இருக்கும். அப்ப இந்த பக்கம்னா கம்மியா இருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ ஐ மீன் வந்து இது கீழ் நோக்கி இருக்கும் ஆனா அகலமா இருக்கும், அதான் சொல்ல வராங்க. கிழக்கு பகுதி சற்று தாழ்வாக உயர முடியாது, அதிக பரப்பு கொண்டது. எஸ், ஏன்னா இது பிளாட் சர்ஃபேஸ். அடுத்தது இட் வாஸ் இன்ஹாபிட்டட் பை காமன் பீப்புள். அப்ப இந்த இடத்துல தான் யாருப்பாங்க, சின்ன சின்ன வீடுங்களை கட்டி மக்கள் நார்மலா இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் வசிப்பாங்க. அப்போ இந்த பகுதியோடைய கிங்குன்னு சொல்றவன் இங்க இருப்பான், மற்றவனா இங்க இருப்பான், அவ்வளவுதான் விஷயம். ஓகே சார், இட் இஸ் இன் மொஹஞ்சதாரோ ஹரப்பா. ரெண்டு இடத்துலையுமே வந்து இந்த அப்பர் டவுன் லோவர் டவுன் இருக்கு, ஆனா மொஹஞ்சதாரோல கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஓகேங்களா, அதை நம்ம பின்னாடி பேசலாம். ஓகே, அப்ப இது வரைக்கும் டவுன் இப்படி கேட்பான், அப்பர் டவுன் ஹரப்பா இவங்கெல்லாம் யாரெல்லாம் இருந்தாங்க, லோவர் டவுன் ஹரப்பா யார் இருந்தாங்க, இந்த டிஃபரன்ஸ் கேட்பான், அப்படியே எக்ஸாம்ல கேட்பான் ஓகேங்களா. இதுவும் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கணும். மொஹஞ்சதாரோ வரும்போது நான் டிஃபரன்ஸை சொல்றேன். ஓகே ஸோ ஃபைன், இன்னைக்கு நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஓகேவா, ஏன்னா 6 o'clock ஆகுது எக்ஸாக்டா சரிங்களா. நாளைக்கு இதுல இருந்து நம்ம ரிமைனிங் எடுத்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, மேக்ஸிமம் இன்னொரு ஹாஃப் அன் அவர் கொஞ்சம் தேவைப்படும் நாளைக்கு. அப்படி எடுக்கும் போது டோன்ட் படி, அடுத்த டாபிக்ல சேர்த்து எடுத்துப்போம். ஓகே, ஹிஸ்ட்ரியில ஒரு டாபிக் முடியல கண்டினியூ ஆகுதுன்னா அது ஹிஸ்ட்ரி டாபிக்லயே தான் கண்டினியூ ஆகும் ஓகேவா, அதை பத்தி ஒர்க் பண்ண வேண்டாம் நீங்க சரிங்களா. ஏன்னா ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும், ஒன்ஸ் நீங்க எல்லாமே கொஞ்சம் அந்த ஸ்பீடு எல்லாத்துக்கும் பிக்அப் ஆயிட்டீங்கன்னா ஈஸியா போயிடும். ஓகே, நாளைக்கு முடிச்ச உடனே டெஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. ஓகே ஃபைன், and then feedback வரும் உங்களுக்கு, அது நீங்க feedback வந்து கொடுத்துருங்க. ஓகே கைஸ், நாளைக்கு பார்க்கலாம் ஓகேவா. தேங்க்யூ ஆல். ஏதாவது டவுட்ஸ்னா நீங்க டெலகிராம் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா. ஓகேவா ஃபைன், சூப்பர், தேங்க்யூ ஆல், பை பை.